இன்று கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி வழக்கு கௌரவ முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அழைக்கப்பட்ட நிறுவன பிரதிநிதிகளும் வைத்தியர்களாக டாக்டர் வாசுதேவ மற்றும் டாக்டர் பிரணவன் அவர்களும் தோன்றியிருந்தார்கள். அவர்கள் இந்த புதைகுழி எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஒட்டுமொத்த நபர்களின் கலந்துரையாடலின் அடிப்படையில் சர்வதேச நியமங்களை பின்பற்றி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கருத்துரைக்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே வைத்தியர்களுக்கு அவர்களுடைய தயாரிக்கப்பட்ட கோவை ஒன்று காணப்படுவதாக கூறி அதற்கமைவாக இந்த அகழ்வுப்பணி மேற்கொள்ளப்படுவதாக தீர்மானிக்கப்பட்டது. அதே நேரம் கௌரவ நீதிமன்றத்தால் பல கட்டளைகள் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. எவ்வாறு இந்த மனித புதைகுழி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் காணா போனோர்கள் அரசியல்வாதிகள் மற்றும் நிறுவனங்கள் பலர் இதில் பங்கு பெற்றிருந்தார்கள். இந்த நிறுவனங்களின் அறிக்கைகளுக்காக தொல்பொருள் திணைக்களத்தின் அறிக்கைகளுக்காகவும் இந்த வழக்கு அடுத்த வியாழக்கிழமை மீண்டும் அழைக்கப்பட இருக்கின்றது.